அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப இக்கட்டான நேரங்களும் இதுதான். எல்லாரும் பேசி முடிச்சுட்டு நான் பேசணும். அது எல்லாரும் சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. ஆகவே இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த குழுவுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்கும் பெருமைக்குரிய ஐயா நம்முடைய திருமாவளவன் அவர்கள் சொல்லுகிற போது ஜெனரேஷன் கேப், அதுக்கு முத்துராமணியும் பழனி ராஜேந்திரனையும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே அவர் சொன்னதைப் போல மூத்த இயக்குனர் எஸ்பி முத்துராமன், புதிய இயக்குனர் தரணி ராஜேந்திரனை வாழ்த்துவதற்காக இங்கே வந்திருக்கிறேன். அதே போல் மேடையில் விட்டிருக்கிற என்னுடைய இயக்குநர்கள், நிறைய இயக்குநர்கள் இங்கே இருக்கிறார்கள், நீதியரசர்கள் இருக்கிறார்கள், கலைஞர்கள் இருக்கிறார்கள், அது எல்லாத்தையும் விட நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. எங்களுடைய விழாக்களில் எங்களுடைய கதாநாயகிகள் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் தான் பேசுவார்கள். பாதி தமிழ், பாதி தெலுங்கு, பாதி மலையாளம், எல்லாம் கலந்து ஒரு தமிழ், புது தமிழிலே பேசுவார்கள். இங்கே வந்த பெண்கள் அத்தனை பேரும் அழகு தமிழிலே பேசினார்கள். அழகு தமிழிலே பேசினார்கள் என்பது மட்டுமல்ல, அழுத்தமான கருத்துக்களையும் சொன்னார்கள். ஆகவே இவர்களெல்லாம் போராளி குடும்பத்திலே நம்முடைய தரணி ராஜேந்திரன் சேர்த்து விட்டார் என்று தெரிகிறது. அதற்காக ஒரு முறை இவர்களை எல்லாம் நல்ல கை தட்டலாம். இதெல்லாம் நான் பார்த்ததே. நம்ம கவிதை தொகுத்துவழங்குற கவிதை அழகான தமிழில் பேசுவாங்க, அவங்க நிறைய விழாக்களில் தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பெண்கள் வந்து இங்கே அழகு தமிழில் பேசுகிறது இவங்க தான். அதில் குறிப்பாக நம்முடைய ஐயாவுடைய மகள் இசை அவர்களுக்கும் நல்ல கை தட்டலாம். அவங்கெல்லாம் சரித்திரங்களில் பதிக்கப்பட வேண்டியவர்கள். அதே போல் இங்கே இருக்கிற இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், இந்த அரங்கமே கொள்ளாத அளவுக்கு வெளியே நின்றிருக்கிற இளைஞர்கள், இவர்களை எல்லாம் பார்க்கிற போது ஒரு புதிய சகாப்தம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. அதே போல் அடுத்து நான் குறிப்பாக சொல்ல வேண்டியது நம்முடைய மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்கள், ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள். அன்றைக்கெல்லாம் ஒரு செய்தி போகுதுன்னா ஒரு வாரம் 10 நாள் ஆகும். இன்றைக்கி சில மணி நேரத்தில் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு பார்த்தா அதுவே பயமாக இருக்குது. இவ்வளவு பேரும் உலகத்தில் பார்த்துக்கிட்டே இருக்காங்களா? வாட்ஸ்அப்பையும் டியூபையும் 88,000 பேர் பார்த்தாங்க, 90,000 பார்த்தாங்க, 3 நாளில் 600,000 பேர் பார்த்தாங்க. அப்படின்னா ஊடகம் எந்த அளவுக்கு இன்றைக்கு பலம் உள்ளதாக இருக்கிறது என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ள நல்ல கைதட்டு. அவங்க தான் நமக்கு பாலமாக இருக்க போகிறாங்க. ஆகவே இந்த படத்தை பொறுத்தளவு நான் உங்களை எல்லாம் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இவர் படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டங்கிறது எல்லாம் சொன்னாங்க. ஆகவே விளம்பரம் செய்கிறதுக்கு எவ்வளோ முடியும், அது இன்றைக்கி இருக்கிற விளம்பர செலவு எவ்வளோ ஆகும்? ஆகவே அந்த மாதிரி ஒரு பெரிய விளம்பர செலவுகள் செய்யாமல் அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த குழுவின் சார்பில் ஒரு மூத்த இயக்குநர் என்ற முறையில் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். படத்தை கொண்டு போய் தயவு செஞ்சு மக்களிடத்தில் சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நான் இப்போ இங்கே எல்லாமே பேச்சு வந்துச்சு, கமர்ஷியல் படம், நியூ சப்ஜெக்ட் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. நான் பண்ணாத கமர்ஷியல் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே நான் கமர்ஷியல் பண்ணியிருக்கேன், கதைப்படமும் பண்ணியிருக்கேன், எல்லா நாடகமும் பண்ணியிருக்கேன். அது மொத்தம் எல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவானதை நான். அது மாதிரி நான் எல்லா விழாக்கள்லையும் கலந்துக்குவேன், திருமாவளவன் கலந்துக்குவேன், நம்முடைய இலகணேசன் கலந்துக்கிற விழாவிலையும் கலந்துக்குவேன். அது எனக்கு எல்லா இயக்கத்தோடும் எனக்கு தொடர்பு உண்டு. ஆகவே அந்த முறையில் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பத்திரிகையாளர்களே, ஊடகங்களைச் சேர்ந்தவர்களே, நீங்கள் கமர்ஷியலுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். இந்த மாதிரி நல்ல படங்களையும் கொண்டு போய் மக்களிடத்தில் சேருங்கள். அதையும் உங்களுடைய கடமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த படத்தினுடைய தொழில்நுணுக்க கலைஞர்கள், முதல்ல எழுத்து இயக்கம் தரணி ராஜேந்திரன், ஒரு தடவை நல்ல கை தட்டலாம். அந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல, ஆனால் இங்கே பேசிய பேச்சுகளிலிருந்து அந்த படத்தினுடைய தரம் எப்படி இருக்கிறது என்பது எனக்கு தெரிகிறது. ஆகவே அப்படிப்பட்ட தரணி ராஜேந்திரன் அவர்கள் இவ்வளவு துணிச்சலோட ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதுக்காகவே ஒரு மூத்த இயக்குநர்கள் முறையில் அவரை கைதட்டி நான் மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து ஒளிப்பதிவு கோபி துரசாமி அவர்கள், படத்தொகுப்பு மகேந்திரன் கணேசன் அவர்கள், இசை சக்கரவர்த்தி, அவருக்கு வந்தபோது பெரிய கைதட்டு இருந்தது. ஆகவே அதிலே தெரிஞ்சு போச்சு அவர் பெரிய இசையில் சக்கரவர்த்தியாக வருவார்.
கைது நல்லவே தேவை, இசை வெளியிட்டு விடாதான் இன்னைக்கு. பாடல்கள் நெய்தல் கவி இசை ஒலிப்பதிவு கண்ணன். இதை தயாரித்தவருக்காரன் இங்கே வந்து பேசினார் இப்போ பாணி, இன்னொருத்தர் ஜெகத் ரட்சகன். இந்த பாணி சார் பேசும்போதே அவர் எப்படி படங்களை கொடுக்க போகிறாருங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. ஆகவே அது புதுமையான படங்களை தருவேன் அப்படிங்கிறது அவருடைய பேச்சில் தெரிஞ்சுது. அதுக்காக நம்முடைய பாணி சாருக்கும் ஜெகதர்ஷன் கைதல். அடுத்து இந்த படத்தை துணிச்சலாக ஒருத்தர் விநியோகம் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்காரு. படம் எடுத்ததை விட இந்த விநியோகம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு அது பெரிய காரியம். அந்த காரியத்தை செஞ்சிருக்கிற செல்வம், அந்த செல்வத்துக்கு நிறைய செல்வம் வரணும்னு நீங்கள்லாம் கைதட்டி அவரை வாழ்த்துங்க. அப்போ தான் இந்த மாதிரி படங்களை நிறைய எடுக்க முடியும். ஆகவே அதற்காக அந்த விநியோகஸ்தருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் சிறப்பான அது எவ்வளவு துன்பங்கிறது எனக்கு தெரியும். ஆகவே அதுக்காக அந்த குழுவை நான் வாழ்த்துறேன். ஆகவே இன்னும் பல டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, முக்கியமான டெக்னீஷியன்ஸை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். மற்றவங்களையும் சொல்லையான்னு கேட்க வேண்டாம், மற்றவங்களையெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அவ்வளவு சிறந்த டெக்னீஷியன்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு முறை நல்ல முறையில் கைதட்டி மனமாற வாழ்த்துங்கள், பாராட்டுங்க. படம் வந்து ஞான செருக்கு, அதை நான் சொல்ல ஆசைப்படுறேன். இது படைப்பாளர்களுடைய செருக்கு. இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன், ஞான செருக்கு படைப்பாளருடைய செருக்கு. இந்த செருக்கெல்லாம் எங்களுக்கு இல்லை, இந்த பையங்களுக்கு இருக்கு. இதை பாராட்ட தான் நான் வந்திருக்கேன். இந்த கதை என்ன தெரியுமா, நம்ம ஐயா வீரசந்தான் நடித்திருக்கிற நடிகராகவும் இயக்குநராக இருந்து கிட்டத்தட்ட ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்ற பிறகு சும்மா இருக்கணுமா, நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு எடுத்த லட்சியம்தான் இந்த படத்தினுடைய கதை கரு. இது ஒரு இயக்குனருடைய கதை. இங்கே எல்லாம் பேசும்போது தலைமுறைகளை பற்றிலாம் சொல்லாங்க. எனக்கு என்ன வயசு, 85, பிறந்த தேதி படி உடல் படி எனக்கு வயசு 55, மனசுப்படி எனக்கு 35. இந்த இளைய தலைமுறையுடைய படைப்பாளிகளெல்லாம் பார்த்து இங்கே வந்த சந்தோஷத்தில் எனக்கு வயசு 18. ஏன் சொல்கிறேன் தெரியுமா, இந்த படத்தில் இருக்கிற இயக்குனர் நான் மீண்டும் இயக்குனராகி வெற்றி படத்தை கொடுப்பேன்னு லட்சியத்தோடு இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிப்பு தான் இந்த படத்தினுடைய கதை. அதுதான் ஞான செருக்கு. அது எனக்கு இந்த செருக்கெல்லாம் கிடையாது, நான் எப்போவுமே காலில் தூக்கி விட்டுட்டதே இல்லை. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், ஞான செருக்கு பார்த்த பிறகு, வீரசந்தானத்தை பார்த்த பிறகு, இந்த லட்சியங்களையெல்லாம் பார்த்த பிறகு மீண்டும் ஒரு முறை வர வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு வருகிறது. இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான கருத்து, கிழவனான வயசாகி போச்சு அப்படி சுருண்டு படுத்துக்காதரா, எழுந்திருச்சு பழைய ஒடிக்கு மீண்டும் செயல்படடா என்று தூண்டுகிற விழிப்புணர்வு உண்டாக்குகிற படமாக இது இருக்கு. ஆகவே இதன் மூலமாக நான் பாடம் கற்றுக்கொள்கிறேன். இப்படி போய் ஏன் அடங்கி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஏன் பயப்படுறியா அந்த பசங்களையெல்லாம் பார்த்து? இல்லை, இவங்க இன்னைக்கு கிராபிகளை செய்கிற வேலையெல்லாம் நான் அன்னைக்கு பண்ணிட்டேன். ராஜா சின்ன ரோஜாங்கிற படத்தில் ரஜினிகாந்த் கௌதமி இப்படி குழந்தைகளெல்லாம் வச்சுக்கிட்டு அனிமேஷனை ஆர்டிஸ்டோடு சேர்த்து சாங் எடுத்தது நான் தான். ஏவி முடியுது ராஜா சின்ன ரோஜா. இதுமாரி நான் பல விஷயங்களை சொல்ல முடியும். இன்றைக்கி கிராஃபிக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளவும் பண்ணுறீங்கய்யா, நான் கிராஃபிக் இல்லாத காலத்துலேயும் நான் அந்த வேலை பண்ணிடுவேன்னா கிராஃபிக்கோடு நான் எந்த வேலை பண்ணுவேன்? இதான் போனால் போகிறீங்கன்னு விட்டு வச்சுருக்கோம். இந்த ஜான் இங்கேருந்து கை தட்டிக்கிட்டு இருக்கா தெரியும், அவருக்கு தெரியலாம். ஆகவே சொல்கிறேன், வேண்டாம், நாங்கள் ஒதுங்கி இருக்கல, போதும். ஆடு எது ஆடியாச்சு, பாடி எது பாடியாச்சு, கொண்டாடியது கொண்டாடியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு சோர்வு போதும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இந்த படத்தை பார்த்த பிறகு மீண்டும் எனக்கு ஒரு லட்சியம் வரலாம், வரக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கிறேன். ஆகவே இங்கே வித்தியாசம் பாருங்கள், இங்கே வந்து எல்லாருக்கும் கேடயம் கொடுப்பாங்க, அதில் ஒரு பரிசு பொருள் எதையோ ஒன்று கொண்டாந்து கொடுப்பாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஓவியங்களை வரைந்து அவங்களுக்கு படமாகவே கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது வீரசந்தானம் சார் ஓவியர் என்பதனால் தரப்பட்டிருக்கிற மரியாதையான படங்கள். அந்த படத்தை கொண்டு போய் நான் வீட்டில் கொண்டு போய் வச்சேன், எனக்கு என்ன வரும்,
அந்த உணர்வு வராதா? வீர ஓவியர் சந்தானத்தினுடைய முகம் தெரியாத எனக்கு. ஆகவே புதுமை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்திலையும் புதுமை செய்யணும். அதை கொடுக்குற பரிசில் இருந்து நடத்துகிற விழாவில் வரையில் அவ்வளவுலையும் வித்தியாசமாக செய்கிற அந்த உணர்வு இருக்கிற அந்த இளைஞர்களை, அந்த படைப்பாளிகளை, உங்கள் அத்தனை பேருடைய முன்னாலையும் உணமாற மனமாற நான் பாராட்டுகிறேன். நானும் வந்தேன், நானும் சினிமாவில் இருந்தேன், நானும் டைரக்ட் பண்ணேன், நானும் ஒளிப்பதிவு பண்ணேன் அப்படின்னு இருக்கு. 10 to 11 இருக்கக்கூடாது. உன் பேர் நிலைச்சிருக்கணும், நீ முத வரிசையில் இருக்கணும் அப்படிங்கிறத உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். புதுசாக இந்த யூனிட் உருவாகியிருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன், தரணி ராஜேந்திரன் அவர்கள் ஒரு குழுவாக இருந்து என்னை போல 70 படங்கள் அல்ல, 70 படங்களுக்கு மேலே நீங்கள் இயக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனைகளுடைய சார்பரையும் மனமாற உடமாற வாழ்த்துக்கிறேன். இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் படம் பெரிய ஏவிய மாரி பெரிய நிறுவனங்களுக்கும் படம் பண்ணியிருக்கேன், சின்ன நிறுவனங்களுக்கும் படம் பண்ணியிருக்கேன். ரெண்டுலேயும் பட்ட பாடு எனக்கு தெரியும். சின்ன படங்கள் பண்ணுவது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. 5000 அடித்து படம் நின்று போயிடும், படம் இல்லாமல். அதையெல்லாம் தாண்டி, அந்த கட்டத்தையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வெற்றி பெற்று படத்தை முடித்து சென்சார் ஆக்கி, அது மட்டும் இல்லை வெளிநாடுகளில் 40 இடங்களில் அந்த படங்கள் காட்டப்பட்டு 7 விருதுகளை பெற்றிருக்கிறது என்பதையும் ட்ரெய்லராக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தினுடைய தகுதியில் வெளிநாட்டில் அவங்க போட்டியில் வெற்றி பெற்று 7 படங்கள் இதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் உங்கள் இதன் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், இந்த மாதிரி ஒரு புதிய இளைஞர்கள் கூட்டம் இங்கே வந்திருக்கிறது, படைப்பாளிகள் கூட்டம் இங்கே வந்திருக்கிறது. அந்த படைப்பாளி இளைஞர்களை வெற்றி பெறுக, வெற்றி பெறுக, வெற்றி பெறுக என்று என்னுடைய வார்த்தைக்கு பலன் சேர்க்கிற வரையில் நீங்களும் கைதட்டி அவர்களை வெற்றி பெற வையுங்கள். ஐயா இந்த இருக்கிறாரே நம்முடைய கௌதமன், இவர் மேலே இந்த பேட்டி கொடுக்கும்போது பேசும்போது எனக்கு ஒரு பயம் வரும். ஐயோ நம்ம இனத்தை சேர்ந்த பையனாச்சே, இவ்வளவு கோவப்படுறானே, இவனுக்கு என்னென்ன எதிர்ப்பு வரப்போகுது, எதில் போய் மாட்டிக்க போகிறான், யார் எந்த வழக்கில் தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட போகிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடையே நான் கௌதமனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போ நான் கௌதமனை பார்க்கும்போது அப்படின்னு நான் சொல்கிறேன், அவன் பார்க்குறானா கேட்குறானாங்கிறது எனக்கு தெரியாது. அடுத்த தடவை பேட்டியை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். அது ரத்தத்தில் பூர்ண போராளி குடும்பம், அவருடைய குடும்பமே போராளி குடும்பம். அவை அவனால் அடைக்க முடியல. இங்கே பாருங்கள், இந்த விழாவில் ஏதாவது பேச மாட்டானா எல்லாம் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? பேசி போயிட்டார். பத்திரிகையாளர்கள்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க, ஊடகங்களை சேர்ந்தவங்கள்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி நாளையிலிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஆகவே அந்த உணர்வு ஏன் அப்படின்னா, அது ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கிறதுனால அந்த போராட்ட குணம் அங்கே இருக்குது. ஆகவே நம்ம எல்லாம் வர்றோம், கோச்சிக்கக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது. வந்தோம், தின்னோம், தூங்கணும், போனோம், இப்படி இதுவோ இதுவோ வாழ்க்கை. யோசிச்சு பாருங்கள் என்னென்ன நடக்குது, எப்படி எப்படி நடக்குது, அதை எதிர்க்கிறதுக்கு என்ன நமக்கு தன்மை வேணும். அதே உங்கள் எல்லாரையும் 2 கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், வந்தோம், தின்னோம், தூங்கணும், போனோம் என்பது வாழ்க்கை இல்லை. வந்தோம், சாதித்தோம், சரித்திரத்தில் இடம் பிடித்தோம், சாதனை படைத்தோம் என்பது தான் வாழ்க்கை. இந்த பையங்களுக்கு இவ்வளோ நஷ்டத்தோடு, இவ்வளோ கஷ்டத்தோடு இப்படி ஒரு படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய லட்சியம். நம்முடைய வீரசந்தானையா சம்பளம் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, பெரிய பணக்காரர் அவர். எதுவுமே இல்லை சார், தான் எடுத்துக்கிட்ட லட்சியத்துக்காக, கொள்கைக்காக. பணம் இல்லைடா வாழ்க்கை, லட்சியம்தான்டா வாழ்க்கை என்று வாழ்ந்தவர் ஐயா ஓவியர். ஆகவே இந்த படத்தில் இருந்து நான் கற்றுக்கிட்டது இன்னும் பழையபடிக்கும் வேலை செய்யணுங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் வரணும். இந்த போராளி குணம், அந்த போராளி குணம் வந்தால் தான் இருண்டு கிடக்கிற நாட்டை ஒளிமயமான நாளாக நம்மளால் ஆக்க முடியும் என்பதை பதிவு செய்து அத்தனை பேரையும் மனமாற உடமாற வாழ்த்தி
வந்தோம் பிறந்தோம் போடும் என்று இல்லாமல் வந்தோம் பிறந்தோம் சாதித்தோம் சாதனை படைத்தோம் லட்சியத்திலே வெற்றி பெற்றோம் என்ற வாழ்க்கை முறை கடைப்பிடியுங்கள் என்று சொல்லி, அப்படி கடைப்பிடித்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும் என்பதையும் சொல்லி, எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெண் குரலை சொல்லி, நாம் எண்ணுகிற எண்ணத்தில் நாம் நினைக்கிற லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் வருகை தந்திருக்கிற திரையுலகின் மூத்த இயக்குனர், சிறந்த தமிழ் பற்றாளர் ஐயா எஸ்பி முத்துராமன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர்களே, கலைஞர்களே, படைப்பாளர்களே, தம்பி தரணி ராஜேந்திரன் உள்ளிட்ட இந்த திரைப்பட குழுவை சார்ந்த தோழர்களே, வருகை தந்திருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இடையில் விடைபெற வேண்டிய ஒரு நெருக்கடி, அதற்காக முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 நாட்களுக்கு முன்பு இந்த திரைப்படத்தை பார்க்கிற வாய்ப்பு கிட்டியது. தம்பி தரணி ராஜேந்திரன் அவர்கள் இந்த இளம் வயதில் மிக ஆழமாக சிந்திக்கக்கூடியவராக, இளம் வயதில் யாரும் எண்ணி பார்க்க இயலாத ஒரு பிரச்சனையை எண்ணி பார்க்கக்கூடியவராக விளங்குகிறார். இந்த படத்தின் தலைப்பே போற்றுதலுக்குரியது, ஞான சிறுக்கு. அதை மொழிபெயர்க்க வேண்டுமானால் அறிவு திமிர் என்று சொல்லலாம். அறிவு திமிர், தூய தமிழில் ஞான சிறுக்கு, சாதாரண தமிழில் அறிவு திமிர். தலைமுறை இடைவெளி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஜெனரேஷன் கேப். ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் இடையிலே உள்ள சிக்கல்கள், தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கிறது, ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையில் தலைமுறை இடைவெளி இருக்கிறது, தலைவனுக்கும் தொண்டனுக்கும் இடையில் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கிறது. அப்படித்தான் திரையுலகிலும் தலைமுறை இடைவெளி உண்டு. நம்முடைய மேடையில் அமர்ந்திருக்கிற ஐயா எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய வயதுக்கும், இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிற தம்பி தரணி ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்ன இடைவெளியோ அந்த இடைவெளிதான் தலைமுறை இடைவெளி. இதைத்தான் மிக நுட்பமாக தன்னுடைய கதையின் களமாக அவர் தேர்வு செய்திருக்கிறார். இந்த படத்தில் காதல் இல்லை, டூயட் இல்லை, குத்துப்பாட்டு இல்லை, சண்டை காட்சி இல்லை, சொல்லப்போனால் வணிக நோக்கம் இல்லை, கமர்ஷியல் மோட்டிவ் என்பது இல்லை. படத்தின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையில் கதாநாயகனாக நடித்திருக்கிற நம்முடைய ஓவியர் வீரசந்தானம் அவர்கள்தான் கதையின் கருப்பொருள், அனைத்தும் அவர்தான். இந்த முன்னோட்ட காட்சியை நீங்கள் பார்க்கிற போது ஒரு பொன்மொழி பொறிக்கப்பட்டிருந்தது, சிறந்த படைப்பு சுவையற்றது என்கிற அருமையான ஒரு சொல்லாட்சி. சிறந்த படைப்பு சுவையற்றது, இங்குதான் நம்முடைய இயக்குனர் தரணி ராஜேந்திரன் எத்தகைய சிந்தனை வளம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகிறது. நிச்சயம் இவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. ஏனென்றால் யாரும் உணர முடியாததை உணர்ந்திருக்கிறார், யாரும் தொட முடியாததை தொட்டிருக்கிறார், யாரும் விவரிக்க முடியாததை விவரித்திருக்கிறார். அதுவே அவருக்குள்ள ஞான வலிமை. ஓவியர் வீரசந்தானம் அவர்களை பற்றி நிறைய பேசலாம். அவரோடு நான் போராட்டக் களங்களில் கைகோர்த்து நின்றவன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய இல்லத்துக்கு நான் சென்றிருக்கிறேன்.
அப்படி ஒரு ஆற்றல் வாய்ந்த ஓவியர். அவருடைய ஓவியங்கள் என்னுடைய புத்தகங்களுக்கு அவர் வழங்கி அந்த புத்தகத்தை அலங்கரித்தார். ஆங்கிலத்தில் என்னுடைய புத்தகம் ஒன்று மொழியாக்கம் செய்யப்பட்டு வெளிவந்தது. அந்த ஆங்கில புத்தகம் முழுவதும் இரண்டு புத்தகங்களிலும் அவருடைய ஓவியங்கள் பக்கத்துக்கு பக்கம் இடம்பெற்றிருக்கிறது. மிகச்சிறந்த ஈழ உணர்வாளர், ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கை கொண்டவர். மொழி உணர்வும் இன உணர்வும் அவரிடத்தில் அதீதமாக இருந்தது. அந்த உணர்வுள்ள யாராயிருந்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியவர். திருமாவளவனாக இருந்தாலும், இயக்குனர் கௌதமனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த களத்தில் போராடக்கூடியவர்களை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தக்கூடியவர். தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கிய போது அதன் தலைவராக இருந்து நான் பணியாற்றிய காலத்தில் என்னை வாய் நிரம்ப திருமா திருமா என்று அழைத்து தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தியவர் ஓவியர் வீரசந்தானம் அவர்கள். அவரை இந்த கதை கருவுக்கு கதாநாயகனாக தேர்வு செய்தது பாராட்டுதலுக்குரியது. புகழ்பெற்ற உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன், நடிகன் கால ஓட்டத்தில் புதிய இளைய தலைமுறையினரின் சுவைக்கு ஏற்ப, அவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஒரு படைப்பை தர முடியாத நிலை ஏற்படும். இது இயல்பு. மகனினுடைய எதிர்பார்ப்புக்கேற்ப தந்தையால் செயல்பட முடியாது. மாணவனுடைய எதிர்பார்ப்புக்கேற்ப ஆசிரியனால் நடந்து கொள்ள முடியாது. இன்றைய இளம் தலைமுறையின் எதிர்பார்ப்புக்கேற்ப ஒரு மூத்த முதுபெரும் தலைவன் செயல்பட முடியாது. இது தலைமுறை இடைவெளி. இன்றைக்கு பிறந்திருக்கிற குழந்தைகள் அலைபேசியை கையில் பிடித்தவாறு பிறக்கிறது. உலகம் அவர்களின் உள்ளங்கைக்கு வந்துவிட்டது. அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 60 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த நம்மை போன்றவர்களால் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப சிந்திக்க முடியாது. தெரியும், புரியும், ஆனால் இணங்க முடியாது. அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் அதற்கேற்ப அவர்களுக்கு இணங்கி செயல்பட முடியாது. இதுதான் இது வந்து ஒரு உளவியல் சிக்கல். இதுதான் தலைமுறை இடைவெளி என்பது. அரசியலில் தலைவர்கள் தோற்றுப்போவார்கள், திரையுலகில் இயக்குநர்கள் தோற்றுப்போவார்கள், அல்லது நடிகர்கள், கதாநாயகர்கள், கதாநாயகிகள் தோற்றுப்போவார்கள். இசைஞானி இளையராஜா உலகமே கொண்டாடி கொண்டிருந்தது ஒரு 20-25 ஆண்டுகள். திடுமென ஏ.ஆர். ரகுமான் வந்தார். உலகம் ரகுமானை தூக்கி கொண்டது. இசைஞானி இளையராஜா எங்கோ இருக்கிறார், என்ன ஆனது? இசைஞானியால் இந்த தலைமுறைக்கு ஏற்ற இசையை வழங்க முடியவில்லையா? அது அவருக்கு தெரியாதா? அது அவரால் முடியாதா என்ற கேள்வியெல்லாம் நமக்கு எழும். ஆனால் அதற்கு விடை சொல்ல முடியாது. எஸ்.பி. முத்துராமன் என்று சொன்னால் 50 வயதுக்கு மூத்தவர்கள் அல்லது 60 வயதுக்கு மூத்தவர்களை கேட்டால் சொல்வார்கள், அடேங்கப்பா, எஸ்.பி. முத்துராமன் எவ்வளவு பெரிய இயக்குனர், அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் 100 நாட்களுக்கு மேல் ஓடின. இன்றைக்கு டப்பாங்குத்து படங்கள் எல்லாம் 100 நாட்களுக்கு மேல் ஓடும் என்கிற நிலை இருக்கிறது. அப்படி என்றால் இந்த படத்தை எஸ்.பி. முத்துராமன் அவர்களால் வழங்க முடியாதா? இந்த படத்தில் உள்ள காட்சிகளை எஸ்.பி. முத்துராமன் அவர்களால் இயக்க முடியாதா? விடை சொல்ல முடியாது. இதுதான் தலைமுறை இடைவெளி. இப்படிப்பட்ட நிலையில் இந்த படத்தின் கதாநாயகன் வீரநெடியோன் வைத்து யார் படம் தயாரிக்கிறார்களோ அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே தொடர்ந்து 3 படம் தோல்வியாகிவிட்டது. 4வது படமும் நீங்கள் எடுக்க விரும்புகிறீர்கள், முடியாது, உங்களால் எங்கள் கம்பெனி நட்டமடைய நாங்கள் விரும்பவில்லை, உங்கள் படத்தை எடுக்க முடியாது என்று மறுதளிக்கிறார்கள். அதற்கு காரணம், உங்கள் படத்தை இந்த தலைமுறை ரசிக்கவில்லை, அல்லது இந்த தலைமுறையின் ரசனைக்கு ஏற்ப உங்களால் படம் கொடுக்க முடியவில்லை.
எனவே நாங்கள் உங்களுக்காக நட்டத்தை ஏற்க முடியாது. இதுதான் படத்தில் சிக்கல். இவருக்கு அந்த இடத்தில் தான் ஞான செருக்கு வருகிறது. நீ என்ன படம் எடுக்கிறது? நான் இந்த தேதியில் குறிப்பிட்ட தேதியில் படப்பிடிப்பை தொடங்குவோம், படத்தை எடுப்பேன், படத்தை நான் முடிப்பேன் என்று பிடிவாதமாக இருந்து பல நெருக்கடிகளை சந்தித்து அதே போல அவர் சாதித்தும் முடிக்கிறார். அதுதான் படம். அப்போ பிறகு படம் வந்து அந்த படத்திற்கு பெயர் கா என்று சூட்டியிருக்கிறார். ஒரே எழுத்து. அதில் என்ன அவர் சூட்சம் வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. படத்தின் பெயர் கா. அந்த படத்தை நெடியோன் வெற்றிகரமாக ஓட வைக்கிறார், சாதித்து விடுகிறார். எந்த அளவுக்கு அது கமர்ஷியலாக போனது என்றால் பல கோடிகளை கொட்டி குவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த படம் வீர நெடியோன் நடித்த படம். வீர நெடியோனால் இளம் தலைமுறைக்கு ஏற்ற ஒரு படத்தை தர முடியாது என்று ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் புறக்கணித்துவிட்ட நிலையில் பிடிவாதமாக நின்று அந்த படத்தை அவர் எடுக்கிறார், முடிக்கிறார், சாதிக்கிறார். அதற்கு இடையில மதவாதிகள் வந்து படத்தினுடைய கதையை தெரிந்து கொண்டு சண்டை போடுகிறார்கள், பிறகு பிளாக்மெயில் செய்கிறார்கள், அதையும் எதிர்கொள்கிறார், ரத்தம் சிந்துகிறார். இப்படி கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ சமூகத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகளையும் நம்முடைய தரணி ராஜேந்திரன் இணைத்திருக்கிறார். இப்போது படைப்பாளிகளை எப்படி, திரைக்கலைஞர்களை எப்படி, அரசியல் களத்தில் நிற்பவர்கள் அல்லது சாதி மதவெறி பிடித்தவர்கள் பிளாக்மெயில் செய்கிறார்கள், எப்படியெல்லாம் இடையூறு செய்கிறார்கள் என்பதையும் அதில் இணைத்திருக்கிறார். அதையும் அவர் அதில் இணைத்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் தலைமுறை இடைவெளி சந்திக்கக்கூடிய சிக்கலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பாரதி ராஜா அவருடைய கொட்டேஷன். நான் படத்தை முடித்தவுடனே பார்த்த உடனே சொன்னேன், ஒரு கமெண்ட் சொன்னேன், இதில் நிறைய இடங்களில் ஸ்லோ மோஷன் வருது, அதனால் அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலிங் உருவாக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் சொன்னேன். அது ஒன்று தான் நான் சொன்னேன் நெகட்டிவான கமெண்ட். நிறைய இடங்களில் அடிக்கடி ஸ்லோ மோஷன் வருது, அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்முக்கான நெடி அதில் தெரியுது அப்படின்னு. இன்னொரு கேள்வி கேட்டேன், இதை வந்து பாரதி ராஜா பார்த்துருப்பாரா அப்படின்னு கேட்டேன். ஆ, பார்த்துட்டு சொன்னார், பாராட்டினார், நான் எடுக்க வேண்டிய படத்தை நீ எடுத்திருக்கிறப்பான்னு சொன்னார் அப்படின்னு. இதுதான் இந்த படத்தின் வெற்றி. அதாவது தரணி ராஜேந்திரன் என்கிற 30 வயது இளைஞர் பாரதி ராஜா அல்லது எஸ்பி முத்துராமன் என்கிற முதுபெரும் இயக்குனருடைய சிந்தனைக்கு மாறி அவர்கள் நிலையிலிருந்து சிந்தித்து இந்த படத்தை அவர் எடுத்திருக்கிறார். அதில் நான் சொன்ன அந்த பொன்மொழி என்பது முக்கியமானது. சிறந்த படைப்பு சுவையற்றது, ஆகச் சிறந்த படைப்பு சுவையற்றது. வெற்றி தோல்வி என்பது உண்மையான ஒரு படைப்பாளிக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பது ரெண்டே வரி தான் அந்த படத்தினுடைய அடிப்படையான கோட்பாடு. வெற்றி தோல்வி என்பது மிகச்சிறந்த படைப்பாளிக்கு ஒரு பொருட்டே அல்ல, அது சமூகத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம் தான் முக்கியமானது, வெற்றியா தோல்வியா என்பதல்ல. சிறந்த படைப்பு சுவையற்றதுன்னா என்ன பொருள்? இது நல்லா இருக்குன்னு சொன்னால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்வீட்டாக இருக்குன்னு கூட ஒரு விமர்சனம் வந்தால் அதுக்கு சிறந்த படைப்பு அல்ல. இப்போ கசக்குது என்று சொன்னால் மோசம்னு அர்த்தம். கசப்பும் இல்லை இனிப்பும் இல்லை என்றால் அதுதான் கலை, அதுதான் சிறந்த படைப்பு. அதை எப்படி ஒருத்தரால் உணர முடியும்? அது நல்ல படைப்பாளிகளால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும், நல்ல கலைஞர்களால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் அது மக்களிடம் போய் சேராது. இதில் என்ன ஒன்றுமே இல்லையா, எப்படி இந்த படம் ஓடுதுன்னு நம்ம கேட்போம். இது இந்த படத்தில் என்ன இருக்குது, இதில் எப்படி ஓடுது அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ முத முதல்ல வந்து ரஜினிகாந்தியை காட்டின நேரத்தில் ஆளுக வந்து இவர் கலராகவும் இல்லை, எம்ஜிஆர் மாதிரி பலபலன்னு இல்லை, ஆனால் இவர் படம் எப்படி ஓடுதுன்னு எல்லாம் கேள்வி கேட்டாங்க. திரைப்படம்னா வந்து மினுமினுப்பான ஒரு தோல் இருக்கணும், ஆள் கண்ட கதாநாயகனாக இருந்தாலும் கதாநாயகியாக இருந்தாலும் அப்போ தான் படம் ஓடும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து உடைத்தெறியப்பட்டது. ரஜினிகாந்த் வந்தபோது, விஜயகாந்த் வந்தபோது, அவர்களெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து போகக்கூடிய காட்சி அமைப்புகளை உருவாக்கினார்கள் இயக்குனர்கள்.
ஒரு ஷெட்டுக்குள்ளே படம் போட்டுக்கிட்டு இருந்து பிரம்மாண்டமான செட்டுகள் அமைத்து பெரிய பெரிய ஸ்டுடியோக்குள்ளே படம் எடுத்துக்கிற நிலையை மாற்றி நேரடியாக கிராமங்களுக்குள்ளே புகுந்து மக்களோட நின்று மக்களோட படத்தை எடுத்து இப்போ இந்த படத்தில் வந்து நீங்கள் எந்த சுவையை சொல்ல முடியும்? இப்போது எது யதார்த்தமோ அதுதான் சுவையற்றது, எது யதார்த்தமோ அதுதான் சுவையற்றது, எது இயல்பானதோ அதுதான் சுவையற்றது, எது மக்களோடு தொடர்புடையதோ அதுதான் சுவையற்றது. இப்போ இந்த படத்தில் அவர் சொல்ல விரும்புவது, வயது பார்க்காதீங்க, முதுமையை பார்க்காதீர்கள், வெறும் வணிக நோக்கம் மட்டுமே நம்முடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது. இதையெல்லாம் இந்த படத்தின் மூலம் பலருக்கு அவர் அறிவுரை சொல்லுவதைப் போல இது அமைந்திருக்கிறது. உள்ளபடியே பேசினால் நிறைய பேச முடியும். தம்பி தரணி ராஜேந்திரன் அவர்கள் இந்த இளம் வயதில் மிகுந்த முதிர்ச்சியடைந்த பார்வையை கொண்டிருக்கிறார், வெல் மெச்சூர்ட் அப்ரோச், ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறார். அதுதான் படத்தின் தலைப்பு சொல்லுகிறது. படத்தின் தலைப்பில் அவர் வைத்திருக்கிற கருப்பொருள் சொல்லுகிறது, அவருக்கு ஈடாக இணையாக நின்று அவருக்கு ஒத்துழைப்பு நல்கக்கூடிய வகையில் இந்த படத்தை மிகச்சிறந்த ஒரு நடிகனைப் போல இந்த படத்திலேயே தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். நடிப்பு என்பதை விட அதுதான் இயல்பானது, அது நடிப்பு அல்ல. நடிப்புன்னா வலிந்து இப்படி தான் வசனம் பேசணும், இப்படி தான் வந்து கைகால்களை உடல் மொழி அசைக்கணும் அப்படின்னா தான் அது வலிந்து செய்யக்கூடியது. இது கதையோடு பொருந்தி போவதனால் இயல்பாக அவர் நடப்பதே நடிப்பாக இருக்கிறது, அவர் பார்ப்பதே நடிப்பாக இருக்கிறது, அவர் கைகால்களை அசைப்பதே ஒரு நடிப்பாக இருக்கிறது. அந்த உடல் மொழியும் இந்த கதையினுடைய கருவும் பொருந்தி போகிறது. எனவே மிக அருமையான ஒரு கதையை தேர்வு செய்திருக்கிறார், அல்லது கருப்பொருளை தேர்வு செய்திருக்கிறார். கான்செப்ட் யாரும் எண்ணி பார்க்காத, இளம் இயக்குநர்கள் எண்ணி பார்க்காத ஒன்றை எண்ணி பார்த்திருக்கிறார். இந்த இடத்தில் அதைத்தான் நான் மீண்டும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இளம் இயக்குநர்கள் எண்ணி பார்க்காத ஒன்றை எண்ணி பார்த்திருக்கிறார். எப்போது வெற்றி என்றால், எல்லோரும் போவதைப் போல நீரோடுகிற போக்கிலே ஓடிக்கொண்டு இருக்காமல் அதிலிருந்து மாற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மாற்று சிந்தனை, ஒரு மாற்று சிந்தனை, ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய திசை வழியில் பயணிக்க வேண்டும் என்கிற சிந்தனை. அதில் தமிழ் உணர்வு, இன உணர்வு, அதிலே மதம் சாதி போன்றவற்றுக்கு எதிரான ஒரு பார்வை, ஒட்டுமொத்தத்தில் ஒரு முற்போக்கு சிந்தனை, அதுதான் இந்த இயக்குநரின் ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. அதை இந்த படத்தின் மூலம் அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவதோடு, தரணி ராஜேந்திரனின் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி, இடையிலே விடைபெறுவதற்காக வருத்தம் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஞான செருக்கு படைப்பு உண்மையிலே ஒரு நெகிழ்வான அற்புதமான படைப்பு. அந்த படைப்பை பார்த்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு வார்த்தைக்காக சொல்லாமல் ஒரு கலைஞனாக, ஒரு ரசிகனாக நான் பார்த்து நெகிழ்ந்ததை சொல்கிறேன். அதுபோல் ஐயா வீரசந்தானம் அவர்கள், என் மேலே அவரும் அவர் மேலே நானும் ஒரு பெரும் பாசத்தோடு, அதுவும் அவருடைய இறுதி காலங்களில் அதை பரிமாறிக்கிட்டோம். அந்த இழப்பு தமிழ் சமூகத்துக்கு பேரிழப்பு, தனிப்பட்ட முறையில் எனக்கு நினச்சி பார்க்க முடியாத பேரிழப்பு. இந்த படம் பார்க்கும்போது தம்பி ரஜினி ராஜேந்திரன், தரணி ராஜேந்திரன் இந்த படைப்பை இயக்குனதை பார்த்து வியந்ததை இங்கே பெரும் பெரும் ஆளுமைகள் வெளிப்படுத்தினாங்க, சகோதரர் திருமாவளவன் அவர்கள் உட்பட. உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஞான நிலைக்கு, அல்லது ஒரு வயதான நிலைக்கு, ஒரு புலமை செறிந்த நிலைக்கு ஒரு கலைஞன் போய் அந்த கண் கொண்டு படைப்பு செய்கிறதுங்கிறது, அதுக்கான ஒரு வயது உண்டு. அந்த வயதுக்குரிய பக்குவத்தை இந்த படைப்பில் அவர் ரொம்ப எளிமையாக, ரொம்ப சாதாரணமாக
நுணுக்கமாக அதை பதிவு பண்ணது தான் அந்த வியப்புக்கு காரணம். வீரசந்தானம் ஐயா இல்லாத நிலையில் ஒரு கலைஞன் அவன் வாழும் காலத்தில், அவன் உயிரோடு இல்லாத நிலையில் ஒரு பெரும் கூட்டத்தோட, ஒரு பெரும் பற்றோட இங்கே கூடி நடக்கிற இந்த நிகழ்வு தான் அந்த கலைஞனுக்கு நாம் செய்கிற ஒரு தலைவணங்குதலுக்குரிய மரியாதை. அதை இந்த தமிழ் சமூகம் இப்போ செஞ்சிகிட்ருக்குங்கிறதே உண்மையிலேயே ஒரு சொல்ல முடியாத மன ஒரு மகிழ்வை கொடுக்குது. அதாவது அவர் எல்லார் மேலேயும் பற்று வைப்பார், எல்லார் மேலேயும் கோபம் கொள்வார். அதிகார வர்க்கம் அரசாங்கம் மட்டும் இல்லை, நீங்கள் அவர்கிட்ட அவரை பார்த்து பயப்படாத அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் உண்டா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். அது அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் பேசினா தெரியும். அவர் மேலே மரியாதை கலந்த அன்பு தான் எல்லா தலைவர்களுக்கும் இருந்தது. ஏன்னா பொது வெளியில் போட்டு உடைச்சிருவார். அதுபோல் இளம் கலைஞர்களை அவரை மாதிரி பாராட்டவே முடியாது. அவர் அழைப்பார், விருந்து வைப்பார், கொண்டாடுவார். என்னுடைய சந்தனக்காடு வீரப்பன் தொடர் பெரும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்த அந்த 2007-08 காலகட்டம், 2007-2008 தொடக்கம். ஒரு நாள் அழைக்கிறார், எங்கே இருக்க அப்படின்னாரு. அது மாதிரி படத்தொகுப்பில் இருக்கேன் எடிட்டிங்கில் அப்படின்னேன். தம்பி விரும்பி பார்க்குற செய்தி உன் காது கெட்டுச்சா அப்படின்னாரு. எனக்கு புரியல, ஏதோ ஒன்று தட்டுப்படுது. யாருங்க எந்த தம்பிங்க அப்படிங்கிறேன். ஐயோ உலகத்திலே எங்களை மாதிரி வயசு கொண்டவனுக்கு தம்பின்னா அது ஒரே ஒருத்தந்தாயா, உனக்கு யாருன்னு தெரியாதா அப்படின்னாரு. உண்மையிலே சிலிர்த்து போனேன். என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எனது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் விரும்பி பார்க்குறாருங்கிற செய்தியை அவர் மூலமாகத்தான் நான் முதல்ல கேட்குறேன். மொத்தத்தையும் பார்க்கணுன்னு விரும்புகிறாரு, முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்து அனுப்பு, உனக்கு செய்தி வரும் அப்படின்னாரு. பின்னாடி அது போலவே கேட்டு சகோதரர் சீமான் அவர்கள் மூலமாகவும், வியன் வன்னியரசு அவர்கள் மூலமாகவும் மொத்த தொகுப்பு 36 மணி நேரத்தையும் கொடுத்து அனுப்பினேன். அது அவர்கிட்ட போய் சேர்ந்தது. அதை 3 நாள் ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரம் பார்த்து முடிக்கும்போது இதே போன்று நாம் எப்படி வீரப்பனை மனசில் ஒரு பிம்பம் வச்சிருந்தோமோ அது அப்படியே பதிவாயிருக்கு. நம்மளுடைய வீரம் செறிந்த போராட்டத்தையும் கௌதமனை அழைச்சி பதிவு செய்யணும், செய்தியை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இறுதி வரைக்கும் என் தாய்க்கு சமமான அந்த முகத்தை பார்க்க முடியலேங்கிற கவலை எனக்கு இப்பொழுதும் உண்டு. அப்போ நான் என்ன உனக்கு தரணும் இந்த படைப்புக்காகன்னு கேட்டார். உங்கள் ஓவியம் வேணும், அதை விட நான் உயிராக நேசிக்கிற தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஓவியத்தை சந்தனக்காடுக்கு பரிசாக கொடுத்தீங்கன்னா எனக்கு அது மகிழ்ச்சின்னு அதுமாரியே வரைஞ்சி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. இப்பொழுதும் என் வீட்டு வாசலில் அவர் கொடுத்த தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஓவியம்தான் இருக்குது. தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு பெரும் பேரன்போட, பெரும் பாசத்தோடு நேசித்த ஒருவர் ஐயா வீரசந்தானம் அவர்கள். அவருடைய அடையாளங்கள்னா அவர் தீட்டிய ஓவியங்கள். மிக முக்கியமானது தஞ்சை பெரிய கோயில் எப்படி ஒரு அடையாளமாக தஞ்சையில் இருக்கோ, அதே போன்று தஞ்சை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் அவர் கையால் இனப்படுகொலை காட்சிகளை வரைந்த அந்த சிற்பங்கள், ஓவியங்களாக வரைஞ்சி தீட்டப்பட்ட அந்த சிற்பங்கள் இப்பொழுது போனாலும் உடல் சிரித்து ஒரு சொட்டு கண்ணீர் விடாமல் நீங்கள் வர முடியாது. அவருக்கு ஞான செருக்குன்னு ஒரு தலைப்பு வச்சது உண்மையிலே சிலதெல்லாம் சித்திரம், ஓவியர் வீரசந்தானம் ஒரு சித்திரம்னா அந்த தலைப்பு அவருக்கு பொருத்தினது இருக்குல்ல, அது கூட ஒரு அற்புதமான சித்திரம் தான். ஒரே ஒரு தகவலை சொல்லிட்டு நான் விடைபெறேன். நான் படைப்பை பற்றி எல்லாரும் பேசினாங்க, அவர் எப்படிப்பட்டவர், ஒருவருடைய ஆளுமை இருக்குல்ல, ஒருவனுடைய அகம் சார்ந்து அவனுடைய எழுச்சி கோபம், இந்த சமூகத்தின் மேலே இருக்கிற அக்கறை இருக்குல்ல, அது வந்து
அது யார் யாருக்கு இருக்கோ அவன் போற்றப்படுவான், கொண்டாடப்படுவான், நினைவு கூறப்படுவான், வரலாறாக மாறுவான் அப்படிங்கிறது தான். அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. நான் வந்து லயலா கல்லூரி மாணவர்களுக்காக வேட்டிங்கிற ஒரு குறும்படம் எடுத்தேன். வேறு ஒரு கதைக்காக லயலா கல்லூரி விஸ்காம் மாணவர்களை அழைச்சிட்டு காஞ்சிபுரம் போயிட்டோம். வேறு ஒரு கதையை, ஒரு குறு ஒரு சிறு கதையை, சிறுகதையை அங்கேயே அவர்களுக்கு அப்பயே வசனம் எழுதி, அப்போவே திரைக்கதை என்னென்னு சொல்லி அப்போவே எடுத்து அப்போவே படத்தை பண்ணி, இதாண்டா ஒன்றும் ஞானம்லாம் பெரிய தேவையில்லடா, அனுபவம் வாழ்க்கை, ஒரு கதவு திறக்கணும், ஒரு வெளிச்சம், அவ்வளோதான், ஒன்றும் இதுக்கெல்லாம் போய் உக்காந்து அப்படி இல்லைன்னு காட்டுறதுக்காக போனேன். ஆனால் அந்த கதையை அந்த சூழலில் எடுக்க முடியல. அப்போ வேட்டிங்கிற கீரா கதையை எடுக்கிறேன், எடுக்கணும்னு முடிவு பண்ணுறேன். யார் பொருத்தமாக இருக்கும்? ஒரு சுதந்திர போராட்ட தியாகி கடைசி காலத்தில் இருக்கான், அவனுடைய மனநிலை என்ன? அதுலேயும் அந்த கதையில் ஒரு முட்டாய் கொடுக்க வருவான், ஒரு 65 ஆண்டு கழித்து சுதந்திர முடிஞ்சு அந்த நிலையில் கடைசி காலத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் வேட்டி கிழிஞ்சிருக்கான், அவனுக்கு மாற்று துணி இல்லை. அவனை நோக்கி வருவாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இறுக்கி பிடிச்சிட்டு அந்த கிழிசலை மறைச்சிட்டு எந்திரிச்சு நிற்பார். இதோட கதையை முடிச்சிட்டாங்க கீரா. ஆனால் என்னுடைய மொத்த கோபத்தையும் கொட்டி கடைசியாக அந்த தேசிய கொடியை கொடுக்கும்போது அவர் என்ன பேசுகிறாருங்கிறது தான் அந்த குறும்படத்தினுடைய கிளைமேக்ஸ். ஆனால் நான் அவரை தொடர்பு கொள்கிறேன், எனக்கு தெரியும். இப்போ 2 முறை இறப்புக்கு போய் மீண்டு எழுந்து தான் என்னுடைய வேட்டியும் நடிச்சிருக்காரு, தரணி ராஜேந்திரனுடைய இந்த ஞான சர்க்கிளையும் நடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியே அவர் போயிருக்க வேண்டியது. அப்போ நான் தொடர்பு கொள்கிறேன், சீரியஸ் ஆகி வீட்டில் இருந்து பல எச்சரிக்கையோடு சொல்லி அவரை கொண்டாந்து விட்டுருக்காங்க. நான் சொல்கிறேன், அங்கே இருந்துட்டு அடிக்கிறேன். ஒரு நாள் ராத்திரி நான் ஒரு கதை எடுக்க வந்தால் முடியல, வேட்டி எடுக்க போகிறேன், நீங்கள் வந்து நடிக்கணும். எங்கே அப்படின்னாரு. காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா? டே, நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? சின்ன சாரல் கூட வரக்கூடாதுன்னு சன்னலை சாத்திட்டு படுக்க சொல்லியிருக்கானோ, இல்லட்டுமே நான் போயிடுவோம் நான் மேலே, நீ என்ன காஞ்சிபுரத்துக்கு கூப்பிட்ற அப்படின்னார். இல்லைங்க, இது முக்கியமானது அப்படின்னு சொல்கிறேன். என்ன கதை அது? கதையை சொன்னேன். கேட்டார், அப்படியா, சரி அப்படின்னாரு. எந்த இடத்துல சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல கதை சொல்லிக்கிட்டே வரும்போது சிறுக்குமாக தான் சொன்னேன், சொல்லும்போது குளத்தில் முங்கணும், தனியாக முங்கணுங்கிறேன். ஏன்டா சாரல் கூட அடிக்கக்கூடாதுங்கிறான், நீ என்ன குளத்தில் என்னை அங்கே வச்சு கொல்ல பார்க்குறியான்னு. இது சரியாக வராதேன்னாரு. இருங்க, கிளைமேக்ஸை மட்டும் சொல்கிறேன்னு சொன்னேன். அந்த இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கிழிசல அவன் பேசுவான், அந்த சுதந்திர போராட்ட தியாகி. இதுக்காகவாடா நாங்கள் போராடணும், ஏன்டா எங்களை பிரிச்சிங்க, எங்களை கொன்னிங்க, நாங்கள் எப்படியெல்லாம் சுமந்து போராடணும், அந்த சுதந்திரத்துக்காக உயிரை கொடுத்தோம், ரத்தத்தை சிந்தினோம், இப்படியெல்லாம் வாங்கின சுதந்திரம் வெள்ளக்காரன்ட்டருந்து கொள்ளக்காரனுக்கு போயிருச்சாடா அப்படின்னு சொல்லி, விவசாயியை கொள்றான், மீனவனை கொள்றான், மாணவனை கொள்றான், ஈழத்தில் எங்கள் உறவுகளை 1.5 லட்சம் பேரை கொன்னான். எல்லாம் கொன்னதுக்கு பிறகு இந்த இனத்தை, இந்த பூமி பந்தின் ஆதி இனத்தை அழிக்க பார்க்குறீங்களடா, தமிழ் இனத்தை. 65 வருஷம் ஆச்சு சுதந்திரம் கிடச்சி, சூத்த மறைக்கிறதுக்கு மாற்று துணி இல்லை, சுதந்திர தேசமாடாது தூ அப்படின்னு துப்புற அந்த வசனத்தை சொன்னேன். அவர் என்ன சொன்னார்? ஏய், எப்படா புறப்பட்டு வரணும், நான் வந்து துப்பிட்டு வந்துடுறேன் சொல்லு அப்படின்னாரு. ஞான செருக்கு அதுதான். அப்படிப்பட்ட ஒரு பெரும் கலைஞன் இந்த படைப்பில் வாழ்ந்திருக்கார், இந்த படைப்பில் வாழ்ந்திருக்கார். தரணி இந்த படைப்பை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம். அதை வச்ச ஷார்ட்ஸு, எடுத்த விதம், நடிப்பு, படம் தொடங்கலேருந்து முடிவு வரைக்கும், 2 முறை சாவுக்கு போய் மீண்ட ஒரு கலைஞன் எப்படி அப்படி கடைசி வரைக்கும் அந்த முறுக்கு மாறாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். இந்த படைப்பு, அப்படிப்பட்ட இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி அடையணும். உண்மையிலே எல்லாரும் மனம் நிறைந்து வாழ்த்தினது போல் நானும் வாழ்த்துறேன், பேராசையோடு வாழ்த்துறேன். தரணி வந்து ஒரு பெரும் கலைஞனா, பல வெற்றி படைப்புகளை கொடுத்த கொண்டாடுகிற ஒரு கலைஞனா, ஒரு ஞான செருக்குள்ள ஒரு கலைஞனா, இந்த தமிழ் திரையுலகத்தில் ஒரு உச்சமான ஒரு நாற்காலியில் நிரந்தரமாக உட்காரணும்னு நான் வாழ்த்துறேன். இறுதியாக ஒன்றே ஒன்று, இந்த படைப்பை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எப்பவும் எனக்கு கோபம் வந்துருச்சுன்னா, அறமான கோபம் வந்துருச்சுன்னா, அதன் பிறகு என்னால் உட்கார முடியாது. அப்படி தான் அவனியாபுரத்துக்கு போனது, அப்படி தான் ஐநா சபைக்கு போனது, அப்படி தான் கத்திப்பாராவில் நின்னது. ஒரு அறிவை திருடுறது போல் இந்த சமூகத்தில், மனித குலத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது.
அறிவற்ற ஒரு கூட்டம் எங்கள் வள்ளுவனை திருட பார்த்தது. அப்ப நான் நினைச்சேன், ஏண்டா வண்ணத்தை பூசி உங்க எண்ணத்தை காட்டுறீங்களே, இதுக்கு ஒரு படைப்பு செஞ்சாகணுமே அப்படின்னு தோணுச்சு. ஆனா ஞானசருக்கு பார்த்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சது, ஐயா வீரசந்தானம் இருந்தா வள்ளுவனா நிக்க வச்சு யானை மிதி ஒரு மிதி மிதிச்சில்லாமே ஒரு குறும்படம் எடுத்துன்னு நினைச்சேன். இல்ல, இருந்தாலும் எங்கள் இனத்தை மிதிப்பவன் எவனாக இருந்தாலும் இல்லை, யமனாக இருந்தாலும் இந்த மண்ணில் மிதிக்கிறதுக்கான தலைமுறைகளாக போராட்ட களங்களில் படைப்பு களங்களில் நாங்கள் தயாராகி நிற்கிறோம். இந்த படைப்பு பல விருதுகளை வென்றதோடு மட்டுமல்ல, திரையில் அந்த படைப்பு எப்படி வெற்றி பெற்றதோ அதுபோல் ஞானசருக்கு நம்மளுடைய காதுக்கும் வெற்றி பெற்ற அந்த செய்தியை கேட்கறதுக்காக நான் ஆவலோட காத்திருக்கிறேன். தரணி ராஜேந்திரனுக்கு மட்டுமல்ல, இந்த படைப்பில் பங்கெடுத்த அத்தனை கலைஞர்களுக்கும் எனது அன்பும் வாழ்த்தும். நன்றி, வணக்கம். காற்று ஊடுருவ முடியாத இடத்துல கூட ஊடகங்கள் ஊடுருவோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி யார் கண்ணிலேருந்து எது வேணால் தப்பிக்கலாம், அவங்க கண்ணிலேருந்து எதுவுமே தப்பிக்க முடியாது. ஞானச்சேருக்கு படத்தோட முன்னோட்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம சந்தானம் ஐயா அவர்களை பார்க்குற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல நேரில் அப்படின்னும் போது மிகுந்த மன வருத்தத்துக்கு ஆளாகிறேன். இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள் ஒவ்வொரு வருடமும் பல நூறு கணக்கில் வெளிவருது. ஆனால் ஹை பட்ஜெட் படங்களை தவிர்த்து நிறைய படங்கள் மிகுந்த தரம் வாய்ந்த படங்களாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெடுநல்வாடை, ஒத்தச்செருப்பு, அதுக்கப்புறம் சில்லுக்கருப்பட்டி, அதுக்கப்புறம் கேடி கருப்புத்துறை, இந்த மாதிரி நிறைய படங்கள் மிக தரமான படங்களாக இருக்குது. ஆனால் தரத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கிற படங்களுக்கு தேவையான திரைப்படங்களும் கிடைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்து நல்ல ஒரு ஹை பட்ஜெட் அளவில் அடுத்த படத்தில் எடுக்கிற அளவுக்கு தயாரிப்பாளர்கள் லாபம் அடையிறதும் கிடையாது. இதுக்கு காரணம் கட்டாயமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், தமிழக அரசும் திரைப்பட நிர்வாகிகள் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் இந்தியா இருக்கட்டும் இல்லைனா தெலுங்காக இருக்கட்டும், அதில் லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் வேரியேஷனே கிடையாது. கதைக்களம் தரமானதாக இருந்தால் அது கம்பல்சரி சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். ஆனால் இந்த தரமான படங்களை எத்தனை பேருக்கு கொண்டு செல்கிறோம்? மக்களுக்கு போதிய திரையரங்குகள் கிடைக்காததால் நிறைய பேர் இதை பார்க்க முடியறதில்லை. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த ஒரு முன்னோட்டத்தில் அமர்ந்திருக்கிற அத்தனை மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரியான குறைந்த பட்ஜெட் படங்கள், தரமான படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்து இந்த தயாரிப்பாளர் இப்போ சொன்னார் இல்லையா கடன் இருக்குன்னு, இவர் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லணும், நான் நிறைய படங்களை இயக்க போகிறேன், அந்த அளவுக்கு நிறைய படங்களை தயாரிக்க போகிறேன், அந்த அளவுக்கு எனக்கு லாபம் கிடைச்சது இந்த ஞானசருக்கு மூலமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் வியாபார ரீதியாக மிகப்பெரிய லாபத்தை அடைய வேண்டும். ட்ரெய்லரை பார்த்ததுல தெரியுது இந்த மூவி ரொம்ப எஃபர்ட் எடுத்து ரொம்ப டேலண்டோட பண்ண படம்னு. டைரக்டர் சரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன்னா, வென் தே இன்வைட்டட் மீ டு திஸ் இவெண்ட், அண்ட் அதில் வந்து அவர் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணினார்னு படிக்கும்போது அதை படிக்கிறதுலேயும் எனக்கு டயர்டாயிடுச்சு. ஸோ எப்படி எடுத்தார்னு எனக்கு வந்து இமேஜின் கூட பண்ண முடியலனால. ஒரு இடத்துலையும் எந்த லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் ஒரு இடத்துலையும் ஒரு ஸ்டெப்லையும் ஏதாவது ஒரு ஹேர்டில், ஸ்பீட் பிரேக்கர் ஏதாவது வந்துனே இருக்கும். பட் அதை எல்லாத்தையும் மீறி ஒரு டீமோட நம்பிக்கை, ஒரு ஆக்டரோட பிலீஃபு, ஒரு ஆக்டரோட டேலண்ட்டு, அந்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த படமை ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அண்ட் ஐ ஹாவ் டு சே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் டூயிங் தட். இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வந்து மதுமிதா மேம் சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்டோட டேலண்ட்டோட இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, காமெடிங்கிறதுக்காக காமெடி பண்ணாமல் எடுக்கிறது வந்து ரொம்ப தைரியத்தோடு இருக்கணும். அண்ட் அதை ரிலீஸ் பண்ணுறது வந்து அதை விட கட்ஸ் தேவை. ஸோ அகேன் அ வெரி பிக் அப்ளாஸ் டு தி ஃபார்ச்சூன் ஃப்ரேம்ஸ் பீப்புள் ஃபார் இந்த மாதிரி ஒரு படத்தை நம்பிக்கையோடு ரிலீஸ் பண்ணதுக்காக ஒரு வெரி பிக் அப்ளாஸ் டு தேம். நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிலிம்ஸை வந்து
அவார்டு கிடச்ச படம்னு பெருமைப்படுறமே வழி அதை வந்து கமர்ஷியலாக நம்ம சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. மீடியா வந்து இஸ் வெரி சப்போர்ட்டிவ், அதுக்கு எல்லோரும் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி பட்ஜெட் படத்தை வந்து சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் அந்த சப்போர்ட்டை வந்து ஆடியன்ஸ்க்கு புரிய வச்சு அந்த கொஞ்சம் நாள் ஓடினா கூட அது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த வண்டர்ஃபுல் சப்போர்ட் ஆஃப் த மீடியா. ஸோ இந்த படத்தையும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஃபிலிம் ஃபேரில் வந்து ஃபிலிம் அவார்டு கிடச்சிது, இந்த ஃபாரின் ஃபிலிம் அவார்டு கிடச்சிதுன்னு மட்டும் சொல்லாமல் இந்த படம் ஃபிலிம் அவார்டு கிடச்சிதுப்பா, ஆனால் நம்ம ஊர்லேயும் வந்து ஒரு 100 நாள் ஓடித்துப்பான்னு வந்து சொல்கிற மாதிரி ஆகிறதுக்கு தட் இஸ் மை ப்ரேயர். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்பை பற்றி ஒரு படம், அவர் இல்லை அவர் இருந்திருந்தாக்க இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிருக்கும். பட் இட்ஸ் லைக் அ லெகசி ஃபார் இஸ் மெமரி மாதிரி இந்த படத்தை வந்து நம்ம வில் ஜஸ்ட் மேக் இட் அ பிக் ஹிட். ஐ ஜஸ்ட் காட் லிட்டில் இமோஷ்னல் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. லைக் விஎஸ் சந்தானம் சார் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி லைக் நம்ம நிறைய இன்ஸ்பிரேஷன் அவுட் சைட் வந்து பார்க்குறோம், ஆனால் நான் லைவாக பார்த்து ஒரு கலைஞர், ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் மணிவண்ணன் சார், ஐயா மணிவண்ணன் சார் அவர்கள், எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவங்களோட கடைசி படம் அமைதி படையில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு, அவங்கள லைவாக பார்க்குறதுக்கு. கடைசி வரைக்கும் அவங்க லைக் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், கடைசியில் அவங்களோட உடம்பு முடியாமல் இது ஏன்னோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு நாங்கள் எல்லாருமே அவங்கள பார்க்க போனோம் ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க ரெஸ்ட் எடுக்காமல் அங்கே உட்காந்து அவங்க எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐயா ஏன்னோ உங்கள் மாதிரி கலைஞர் இப்படி வந்ததே இல்லை, அவங்கள பார்த்து லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆட்டை. ஸோ சடன்லி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் காட் வெரி இமோஷ்னல், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னோ உங்களை பார்த்து உங்களை லைவாக பார்த்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடிஞ்சது. இது ஏன்னோ ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறுப்பான், தான் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். ஸோ இப்படி தான் அவங்க அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்னாங்க, பெருமையாக இருக்குது. வீரசந்தானம் சார் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டாங்க, ஆனால் இந்த படம் மூலியமாக வீரசந்தானம் சார் எப்போவுமே நம்ம ஹார்ட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் இயக்குனர் தரணி அவர்களுக்கு வாழ்த்துறேன். இந்த படம் பெரிய ஏன்னோ ஹிட் ஆகணும், எல்லா திருப்பதியில் ஒரு 100 days 200 days ஷுட் கோ ஆன். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தம்பி தரணி அவர்கள் வந்து அழைத்து இந்த படத்தை காமிச்சார். இந்த படத்தை பற்றி முதல் முறையாக வெளியில் எழுதுனது நான் தான்ற பெருமை எனக்கு உண்டு. பொதுவாக நிறைய பேர் திரைப்படத்துறையில் நடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வரும், அது அசந்தர்ப்பமாகவோ சந்தர்ப்பமாகவோ தெரியும். பல சமயங்களில் அவங்களுடைய ஒரிஜினல் பாத்திரம் என்னவோ அதுக்கு மாறாகவும் தான் அமையும். சில பேர் வந்து 10 பைசா செலவு பண்ண மாட்டான், ஆனால் வந்து வல்லன்ட்டு சொல்லி படத்தில் வந்து போற்றி புகழ்வாங்க, கொண்டாடுவாங்க. 3 நாள் எங்கேயோ ஆளே காண மாட்டான், எங்கேயும் ஓட்டுருவோம், ஆனால் வந்து வீர தீர பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு படத்தில் வந்து பயங்கரமாக புகழ்வாங்க. இந்த மாதிரியான ஒரு அபத்தங்கள்லாம் தமிழ் சினிமாவில் நிறையா நடந்துட்டு தான் இருக்குது. அந்த சூழலில் ஒரு அசலான ஒரு போராளி சந்தானமையா, அவரை நீங்கள் பழகியிருந்தால் தெரிஞ்சிருக்கும், அவரோட நீங்கள் அவரை நீங்கள் பார்த்துருந்தாலும் புரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு போராளி, பொதுவாக நுண்கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவியம் இசை இந்த மாதிரியான ஆட்களில் இருக்கவங்க வந்து பெரும்பாலும் வந்து களப்போராட்டத்துக்கு வரமாட்டாங்க. அவங்களுடைய போராட்ட உணர்வுகள்லாம் பார்த்திங்கன்னா படைப்பில் தான் இருக்கும். அதுலேருந்து விலகினவர் சந்தன ஐயா. நிஜமாக போராட்டம்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட வரமாட்டாங்க, போராட்ட காலத்தில் முதல் நாளாக வந்து களத்தில் நிற்பார் வீரசந்தனையா. ஃபஸ்ட் எந்த போராட்டம் குறிப்பாக தமிழர்கள் சார்ந்த மிக மிக முக்கியமான காலகட்டத்தில், 2006 பிறகு உலகமே கொந்தளிச்சிட்டு இருந்த ஒரு ஈழப் போராட்ட காலத்தில் வந்து அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் அவர் பட்ட அவஸ்தைகளை வந்து
அன்றைக்கு கலை ஒவ்வொரு நாளும் வந்து இந்த களத்தோட பயணித்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தனியாளாக இருப்பார், எந்த குழுவோடு இருக்க விட தனியாளாக அவர் வந்து எந்த குழுவோட தன்னை ஐடென்டிஃபை எல்லாரோடையும் இருப்பார். அதோடைய தனித்தன்மை எல்லாரோடையும் இருப்பார். ஆனால் ஒரு 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 அவர் ஒரு அந்த வேதனையை வந்து அவர் முகத்தில் பேசுறதுல எல்லாத்துலையும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வெறும் மேடை பேச்சுக்காக மேடைக்கே வரமாட்டார், முதல் வரிசையில் இருப்பார். மேடையில் வந்து மைக் பிடிக்கிறதுக்காகலாம் பேசவே மாட்டார். அவர் வந்து முதல் வரிசையில் இருப்பார். எல்லாரும் கடைசி காட்டம் கூட்டம் அந்த இது முடிகிற வரைக்கும் கடைசி ஆள் வரைக்கும் இருப்பார். அவர் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான போராளின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட போராளியே இந்த படத்தில் ஒரு போராளியாக நடிக்க வாய்ப்பு இருந்தது மிகப்பெரிய விஷயம். அவர் வந்து நிஜ வாழ்க்கையில் இல்லாமல் திரையில் தைரியமாக கைத்தட்டல. நீங்கள் வந்து ஏன்னா வேறு யாருக்கு யார் யாருக்கோ கைத்தட்டீங்க. ஒரு அசலான போராளிக்கு அசலான கலைஞனுக்கு கைத்தட்டு போகிறீங்க. அதுதான் அப்படிப்பட்ட ஒரு சுத்தமான ஒரு கலைஞன், சுத்தமான ஒரு போராளி, எங்கேயுமே தன்னை சமரசம் பண்ணிக்காத ஒரு ஆள். அவர் வந்து இதுக்கு முன்னாடியே படத்தில் நடிச்சிருக்காரு. நிறைய பேர் சந்தியா ராகவன் பாலமந்திர சார் அவருடைய படங்களில் படத்தில் அதுலேயும் ஒரு ஓவியனாக தான் நடிச்சார். அவர் நடிச்சிருந்தால் அப்பயே அவர் வந்து பல படங்களில் நடித்து அவர் ஒரு நட்சத்திரமாக அந்த அந்தளவுக்கு செறிவான நடிப்பு திறமை வாய்ந்த கலைஞர். அதை நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு மிகச்சிறந்த நடிப்பு. நடிப்போட நுணுக்கங்கள் பற்றி என்னதான் நம்ம ஆய்வுலாம் செஞ்சாலும் அதெல்லாம் கடந்து நிற்கிற ஒரு நடிப்பு வந்து அவருடைய. ஏன்னா அந்த கேரக்டராகவே அப்படியே வாழ்ந்தது. ஏன்னா அவரும் அந்த கேரக்டரும் வேற வேற இல்லைன்றதால ஒரு வகையில் அந்த படத்துக்கு அது மிகப்பெரிய பிளஸ் ஆகுது. அது அந்த இடத்துல இந்த இயக்குனர் தரணி ராஜேந்திரன் அந்த கதாபாத்திரத்தை தேர்வு செய்திக்காக பாராட்டுறேன். மிகச்சிறந்த தேர்வு. இவரை விட்டால் வேற தேர்வே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரை நீங்கள் நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியுமா அப்படின்றத கூட அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டான கருத்து, கொஞ்சம் கூட தனது கொண்ட கொள்கைக்கு எந்த விதத்திலும் சமரசம் பண்ணிக்காத அவரார். இன்றைக்கு கருத்து சுதந்திரம் மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிற காலத்தில் குறிப்பாக படைப்பாளிகள் வந்து மிகப்பெரிய வாழ்தலுக்கான நெருக்கடி இருக்கிற இந்த யுகத்தில் இந்த மாதிரியான படம் வர்றது, சமகால பிரச்சனையை பேசக்கூடிய படம் வர்றது தான் மிக மிக முக்கியமான விஷயமே. அந்த வகையில் ஞானச்சேருக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த படைப்பு. வழக்கமாக எல்லா படைப்புகளும் சினிமான்றது நம்ம வந்து வழக்கமாக ஒரு மையமான ஒரு கதை சொல்லியே கதை சொல்கிற கதை படங்களையே பார்த்துட்டோம் நம்ம. இது ஒரு முக்கியமான பிரச்சனையை, ஒரு படைப்பாளியுடைய பிரச்சனை, அதிகாரத்துக்கும் படைப்புக்குமான பிரச்சனையை சொல்லக்கூடிய ஒரு படைப்பு. இந்த படத்தை ஊடகங்கள் அனைவரும் ஆதரிக்கும். பொதுவாக வந்து நம்ம உடம்பு வளர்கிறத வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கணத்திலையும் நம்ம உடம்பு வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் உயிர் இருக்கிறத, உயிர் வளருது. ஆனால் ஒரு சமூகத்துடைய உடல் வளர்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை அடையாளப்படுத்துறது ஊடகங்கள் தான். ஊடகங்களுடைய கேமராக்கள் எங்கே இருக்குதோ அங்கே சமூகம் வளர்ந்துட்டுருக்கு. ஊடகங்கள் அந்த சமயத்தில் பொறுப்புமிக்க அந்த ஊடகங்கள் மிகச்சரியான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதை மேலெடுத்து கொள்ளும் போது ஒரு சமூகம் உயர்ந்த நிலைக்கு வரும். அந்த விதத்தில் இந்த படத்துடைய மிக வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியதும் மிக உன்னத நிலைக்கு கொண்டு வர வேண்டியதும் ஊடகங்களுடைய பொறுப்பு. உங்கள் அனைவரும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரசியல், சினிமா, கலை, இலக்கிய ஆளுமைகளுக்கு முதற்கண் வணக்கம். ஒரு ஆகச்சிறந்த கலைஞனை ஒரு ஆகச்சிறந்த கலைஞனால்தான் அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறதுக்கேற்ப மிகச்சிறந்த படைப்பை கொடுத்துருக்காரு தரணி ராஜேந்திரன். அரசியல், சினிமா, இலக்கியம் இது மூணுலேயுமே வந்து கலைமனம் மட்டும் முக்கியமானதில்லை, கழக மனமும் முக்கியமானது அப்படிங்கிறத இந்த படத்தை பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியும். தன்னோட கருத்தை வந்து எந்த விதத்துலேயும் வந்து சமரசத்துக்கு உள்ளாக்காமல் ரொம்ப நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் எடுத்திருக்காரு. அதில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் கூட ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. நடிப்பு அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம கூட ஒன்றுற அளவுக்கு அந்த படைப்பு வெளிப்பட்டிருக்கு அப்படின்னா எவ்வளோ முயற்சிகளும் பிரயத்தனமும் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத அதை பார்க்கும்போது தெரியும். நம்ம வாழ்க்கையில் அரசியலும் சினிமாவும் இல்லாமல் இல்லை, எல்லா இடங்கள்லையும் அரசியலும் சினிமாவும் இருக்குது. அந்த அரசியல், சினிமா, இலக்கியம் அந்த மூணையும் ஒரே ஒரு நேர்கோட்டில் ஒரே ஒரு புள்ளியில் இந்த படம் இணைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இங்கே வந்து நிறைய ஆளுமைகள் இருக்காங்க, அவங்க நிறையா விஷயங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். என்னை பேசக்கூடாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த படம் பார்த்ததும் என் மனசில் தோணுன விஷயம் இதுதான், ஒரு படைப்பாளியால் தான் அந்த படைப்பை கொண்டாட முடியும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கருத்து. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே
ஒரு படைப்பாளி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒரு படைப்பாளி தான், அது அரசியலோ சினிமாவோ இலக்கியமோ குடும்பமோ அப்படிங்கிறதுனால இந்த படைப்பு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நான் ஒரு ஊடகவியலாளராக சொல்கிறேன், ஊடகங்கள் நினச்சா இந்த படத்தை வந்து வேறொரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த படைப்பை கொண்டாட வேண்டியது நம்முடைய முக்கியமான கடமைகளில் ஒன்று அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. திரைப்படத்தினுடைய முன்னோடிகளும் பார்வையாளர்களும் ஊடகவியலாளர்களும் நிரம்பி இருக்கிற இந்த சபைக்கு என் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த படத்தை தரணி ராஜேந்திரன் முதல் முதல் எனக்கு காட்டினப்ப படம் முடிச்சுட்டு வந்தோன்னா நான் அவர்கிட்ட ஒன்னே ஒன்று சொன்னேன், தரணி இந்த படம் வந்து நிச்சயமா இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு விதமான மனப்பக்குவம் வேணும், இன்னொன்று அதுக்கான ஒரு தைரியம் வேணும். நிச்சயமாக என்ன மாதிரி ஆட்களுக்கு அது கிடையாது. ஏன்னா நாங்கள் படம் எடுக்கும் பொழுதே கதை யோசிக்கும் பொழுதே என்ன தான் ஒரு லிட்ரரி சினிமாவினுடைய கூறுகள் அப்படின்னு எதை யோசித்தாலும் அதை கடந்து ஒரு வியாபாரத்தன்மை, தேட்டரில் ஆடியன்ஸ் இதை எப்படி பார்ப்பான், தயாரிப்பாளர்கிட்ட இந்த கதை சொல்லும்போது அவருக்கு கமர்ஷியலாக இது எப்படி போய் சேரும் அப்படின்னு பல யோசனைகள்லாம் யோசிச்சுட்டு தான் ஒரு கதையே நாங்கள் உருவாக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பெரும்பாலுமான இயக்குநர்களுக்கு அதுதான் இது. ஆனால் இப்படி எந்த சமரசமும் இல்லாமல் மிக தைரியமாக இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டினத்துக்காக முதல்ல அந்த இயக்குநருக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். வீரசந்தானம் ஐயா நான் நெருங்கி பழகியிருக்கேன். அவர் இந்த படத்தில் சோகமாக இருக்கட்டும், துயரமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு கோபமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எவ்வளோ சோகமாக இருந்தாலும் அதுக்குள்ளார ஒரு சின்னதான நீ என்ன பண்ணிடுவ பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு உடல் மொழி இருக்கும். அந்த உடல் மொழி ஒட்டு மொத்தமாக இந்த படம் முழுச வியாபிச்சிருக்கு. அந்த உடல் மொழிங்கிறது அவருடைய ஆன்மாவினுடைய சுத்தம், ஆன்மாவினுடைய நேர்மை, அதுதான் இந்த படத்தில் ஒட்டு மொத்தமாக வந்திருக்கு. அதுதான் அவருடைய நிஜம், அவருடைய நிஜம் அது. நான் இந்த படத்தை பார்த்து முடித்த உடனே எனக்கு தோணின விஷயம், மத இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மத அடக்குமுறைகளால் புறக்கணிக்கப்பட்ட துரத்தப்பட்ட எழுத்தாளர்கள் எத்தனை சினிமாக்கள் உலகம் முழுவதும் முடக்கப்பட்டது, துரத்தப்பட்டது. தஸ்லீமா நசரிலேருந்து சல்மான் ருஷ்டிலேருந்து அதுக்கு ஹிட்லர் காலத்தினுடைய படங்களிலிருந்து கம்யூனிசம் வந்தபோது அமெரிக்காவில் சார்லி சாப்ளினை துரத்து அவர் வேற ஒரு நாட்டில் குடிபெயர்ந்தது இப்படின்னு ஒட்டுமொத்தமாக கலைஞர்கள் ஒட்டுமொத்தமான புறக்கணிப்பும் இந்த மத அடக்குமுறையாலும் அப்படியே ஒடுங்கி இருந்தாங்கல்ல, ஒடுக்கப்பட்டாங்கல்ல, அத்தனையினுடைய ஒரு குரலாக நான் இந்த படத்தை பார்த்தேன். ஒன்னே ஒன்று தான் நான் இறுதியாக சொல்லிக்கிறேன், நேரம் மிக குறைவு. ஒன்னே ஒன்று தான், இந்த படத்தினுடைய ட்ரெய்லரில் கடைசியில் மியூட் பண்ணி ஒரு வசனம் வரும் இல்லையா, அந்த வசனம் எதுனா அரசாங்கத்துக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண் என்பதால் நான் பெண்களுக்காக மட்டும் எழுதுறதில்ல, சமூகத்துக்காக எழுதுற செல்வி கொற்றவை இல்லை, தோழர் கொற்றவை. வணக்கம். ஆமாம், ஞானச்செருக்கு. இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து விட்டுருக்கு. இந்த ஞானம் செருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு சொல் தான். ஒரு மத ரீதியாக ஞானம் என்பது எதை ஞானம்னு சொல்கிறதே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதுவும் இன்றைக்கி நடக்கிற ஆட்சியில் இது எந்த ஞானத்தை போதிக்க ட்ரை பண்ணதுன்னு நம்மளுக்கு தெரியும். செருக்கு அப்படின்னும் போது ஆளும் வர்க்க கருத்தியலின் படி செருக்குங்கிறது வந்து ரொம்ப ஒரு திமிர் அப்படின்ற இடத்துல இல்லாமல் இந்த ஞான செருக்கு வந்து ஒரு துணிவையும் தன்னம்பிக்கையையும் கொண்ட அரசியல் ரீதியாக ஒரு கழகக்காரனாக படைப்பின் வழியாக மக்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு கழகக்காரனாக இருக்கிறவங்களுடைய செருக்கு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இந்த படம் பேசுது. இதில்
இவர் பலவிதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்காரு. அந்த நரேஷன்னு சொல்கிற இடத்துல வந்து அவர் ஒரு ஃபிலிம் மேக்கரை பற்றி பேசுகிறாரு. பட் அவரோட படம் எப்படி இருக்குங்கிறதுக்கான எல்லாமே வசனத்திலேயே வந்து பயணிக்கும். வசனங்கள் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும். நிறைய இடத்துல நம்ம சொல்லக்கூடிய அந்த அரசியல் பகடி அப்படிங்கிறது வந்து ஒரு நகைச்சுவைக்குன்னு தனியாக சில கதாபாத்திரங்கள் எல்லாம் வச்சு படம் எடுக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த படம் முழுக்க அந்த வசனங்கள் வந்து நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்கும். நம்மளுக்காக ஒருத்தர் அங்கே பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும்ல. இந்த மாதிரி படைப்பாளிகள் அல்லது கலைஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு சவால்களை எப்படி ஒருத்தர் வந்து எந்தவித சமரசமும் இல்லாமல் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் பார்க்க முடியும். வீரசந்தானம் ஐயா அவர்களோட வந்து எனக்கு வந்து நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைக்கலன்னா கூட அவர் கலந்து கொண்ட போராட்டங்களில் என்னுடைய மகளும் கலந்து கொண்டு ஓவியம்லாம் வரைஞ்ச ஒரு பின்னணி கதை இருக்குது. நான் அதை இப்போ ரொம்ப நெகிழ்ச்சியோடு நினச்சி பார்க்குறேன். அவரை தவிர இந்த திரைப்படத்தில் வேறு யாருமே இவ்வளவு சிறப்பாக வந்து செய்திருக்க முடியாது. அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல. உண்மையிலே சொல்லிட்டேன், இப்போ எனக்கு அவரை பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. தரணியை பார்க்கும்போது எப்படி ஐயாவோட பயணிச்சு இப்படி ஒரு படத்தை இவர் எடுக்கணும்னு நினச்சாருன்னு. இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்த தயாரிப்பாளர்களும் இதை விநியோகிக்க முன் வந்த விநியோகஸ்தருக்கும் தோழர் கடன் பட தயாராக இருக்கேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை கேட்கும்போது. ஸோ இப்படி அதான் எனக்கு என்னென்னா, உங்களுக்கு தடுக்கிறதுக்கு 1000 வழி இருக்குன்னா எங்களுக்கு எடுக்கிறதுக்கு 1000 வழி இருக்குன்னு சொல்கிறாரு தரணி ராஜேந்திரன். உங்களுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா எங்களுக்கும் 10 பேர் இருக்காரு. இந்த தன்னம்பிக்கையை இன்னைக்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை இந்த படத்தின் மூலமாக எல்லாருக்கும் அவர் கொடுத்திருக்கிற வாழ்த்துக்கள். நாம இந்த படம் தியேட்டருக்கு வரும்போது நாம எல்லாம் தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நீங்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கணும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்துல செல்வராம் மட்டும்தான் பழக்கம். ஒரு நாள் வந்து படம் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் 2-3 தடவை வந்து ஆஃபீஸில் வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் ஒரே ஒரு நாள் தான் சொன்னார், இது வந்து டைரக்டர் பற்றி படம் சார், அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் போய் பார்த்தேன். படம் பார்த்தோன்னே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அவர்கிட்ட ஒரு 1 ஹவர் டைரக்டர் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். குருதத்து டைரக்டர், ஆபிரகாம் டைரக்டர், அக்ரஹாட்டு கல்தின்னு ஒரு படம் வந்து நான் பார்க்கவே முடியல. அந்த படம் வந்து எவ்வளோலாம் புரட்சி பண்ணிச்சு, கடைசி வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை, அரசாங்கம் அந்த படத்தை வெளியிடலை. அந்த டைரக்டர் வந்து இந்த படம் எனக்கு வந்து ஞாபகப்படுத்துச்சு. அந்த டைரக்டர் வந்து எவ்வளோ அந்த படத்தை எடுக்கிறதுக்கு தரணி வந்து கஷ்டப்பட்டாரோ அதே கஷ்ட செல்வராகவன் இந்த படத்தை கொண்டு வரதுக்கு வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. நீங்கள்லாம் அதை கொஞ்சம் தூக்கி விடணும். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டெல்லாம் நாங்கள் வரது பேசியிருக்கிறோம். அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இந்த படத்தை இப்படி கொண்டாடுறது வந்து உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு படத்தை எல்லாரும் வந்து சினிமா வந்து அரசியலாக மாறதான் மக்களுக்கான இதாக இருக்கும். விழிமணிந்த மக்களை பற்றியும் படைப்பாளிகளை பற்றி இந்த படம் பேசுது. பொதுவாக வந்து ஏஜ் ஆனால் தமிழ் சினிமாவிலையோ இந்தி சினிமாவிலையோ வந்து நாலேஜ் கம்மியாகிடுது டைரக்டருங்களுக்கு. இப்போ மற்ற நாட்டு டைரக்டருங்களாம் நாலேஜ் ஆக ஏஜ் ஆக தான் அறிவு வந்து அவங்களுக்கு பெருசாகுது. அது என்ன தெரியல, இந்தியாவில் இருக்கிற டைரக்டருங்க வந்து அடுத்தடுத்து வளர வளர கம்மியாகிடுறாங்க. ஸோ இது மாற்றி அந்த படத்தில் வந்து அந்த டைரக்டர் அதுக்காக போராடுவார். வெற்றிங்கிறது வந்து அது நம்ம வந்து முடிவு பண்ணுற விஷயம் இல்லை, எடுக்கிறது தான் நம்மளோட விஷயம். அதே மாதிரி தான் வாழ்கிறது தான் நம்மளோட விஷயம், படத்தை எடுக்கிறது தான் நம்ம விஷயம். அது என்ன முடிவு எடுக்கிறது மக்கள் கையில் விட்டுருணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பேசுவார். கடைசி வரைக்கும் அவர் உள்ளுக்குள்ளே ஒரு போராடுவார். அந்த இப்போ சந்தான ஐயா வந்து நடித்தது வந்து அவ்வளோ அழகாக உடல் மொழி வந்து பெரிய பெரிய டைரக்டருங்க தான் அந்த உடல் மொழிலாம் வாங்கி நான் படம் பார்த்துருக்கேன். மொதல் படத்துலேயே இந்த டைரக்டர் வந்து உடல் மொழி அப்படி வாங்கினது வந்து நான் வியக்கிறேன். அவருக்கு வந்து என்னோடய பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து சினிமாங்கிறது வந்து எப்பயுமே எல்லோரும் வச்சுக்கணும். அது வந்து ஒரு பவரை வந்து நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு இடத்துல மக்களுக்காக அதை நீங்கள் பயன்படுத்துறது தான் அதோடய மீடியாவோட உண்மையான பவர். அது எந்த விஷயம் இருந்தாலும் சரிங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அது அவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து ஒருத்தர் வாழ்ந்தார்னா அவருக்கான, இப்போ பொதுவாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க, சிலுக்கிலிருந்து சாவித்திரி அம்மாவில் வரைக்கும் யாரெல்லாம் சரியாக வாழ்ந்தாங்களோ அவங்க படம் அவங்க வாழ்க்கை தான் படமாகுது. ஒன்று, நீங்கள் நல்லா போராடினீங்கன்னா அது வந்து படமாகவும் நல்ல வாழ்க்கையில் நல்லவங்க போய் உட்காந்துருவாங்க. இது வந்து வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது. உங்கள் வாழ்க்கையே நீங்கள் அர்த்தமாக்கிட்டீங்கன்னா அது பதிவாகிடும் அப்படிங்கிறது நான் சொல்லிவிட்டு செல்வராமுக்கு வந்து என்னோடய பாராட்டு செய்யணும். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும். அவர் படம் பண்ணுறது பின்னாடி இருப்பணும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. அனைவருக்கும் வணக்கம். 40 சர்வதேச அங்கீகாரங்கள், சர்வதேச அளவில் 7 விருதுகள், இவ்வளோ பெரிய அங்கீகாரங்களை காட்டிலும் இதை தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மக்களுக்கு இந்த படத்தை கொண்டு சேர்க்க போகிற நம்ம பார்ச்சூன் ஃப்ரேம்ஸ்க்கு வந்து என்னுடைய முதல் வணக்கம், வாழ்த்துக்கள். ஏன்னா உண்மையாகவே வந்து இவ்வளவு தாமதங்கள் அல்லது இவ்வளவு மெனக்கெடல்கள் இவ்வளவு பிறகும் வந்து ஒரு பெரிய ஒரு முயற்சியை அல்லது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு
எதிர்பார்ப்பை உருவாக்கி இவ்வளோ பெரிய ஆட்களை கூட்டி இவ்வளோ பெரிய மீடியாக்களுக்கு வந்து ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்காங்கன்னா அது அவங்களுடைய முயற்சி தான். அந்த வகையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இயக்குனர் தரணி வந்து என்னுடைய சகோதரராகவும் இருக்கிறதுனால அவருக்கு பின்னால் இருந்து இந்த படங்களை வந்து படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சின்ன சின்ன வேலைகளில் வந்து நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஈடுபட்டிருக்கோம். அந்தளவில் தான் அந்த மரியாதை தான் வந்து என்னை கூட்டு இங்கே நிறுத்திருக்காரு. அந்த வகையில் அவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லி வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மீடியாக்களுக்கு குறிப்பாக வந்து என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சிடும். நன்றி.